அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் வீரமாதவன் பேசுகின்றேன். இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மிதுன ராசிக்கான ஆவணி மாத ராசி பலனை வந்து நான் உங்களுக்கு தெளிந்தெளிவாக சொல்கிறதா இருக்கேன். என்னோடய சேனலை வந்து நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுவரைக்கும் என்னோடய சேனலுக்கு வந்து பேராதரவு கொடுத்து கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். சரி, நான் வந்து இந்த 12 ராசிக்குமே வந்து வருகிற ஆவணி மாதம் 2021, அதாவது பிளவ வருடம், ஆவணி மாதம் 2021 17/8/2021 முதல் 17/9/2021 வரைக்கும் ஒரு மாதத்திற்கான, இந்த ஒரு மாதத்திற்கான 12 ராசிக்குமே வந்து ராசி பலன் வந்து நான் சொல்கிறதா இருக்கேன். என்னோடய சேனலை வந்து நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ மிதுன ராசிக்கு வந்து ராசிநாதன் புதன் வந்து லக்னத்துக்கு 3rd இடத்துல சூரியன் வீட்டில் வந்து இருக்கிறார். இந்த 3rd இடத்துல வந்து மிதுன ராசிக்கு 3rd இடத்துல வந்து சூரியன், புதன், செவ்வாய் போன்ற கிரகங்கள் வந்து இருக்குது. இந்த ராசிநாதன் புதன் வந்து ஆட்சி பெற்ற சூரியன் வீட்டில் இருக்கிறதுனாலையும் இந்த சூரியன், புதன், செவ்வாயை வந்து குரு பகவான் வந்து ராசிக்கு 9 வந்து குரு பகவான் வந்து தன்னோட 7th பார்வையாக பார்க்குறதுனாலையும் ஒரு சிறப்பான யோகமான மாதமாக இந்த ஆவணி மாதம் இருக்கும் அப்படிங்கிறத வந்து எந்த சந்தேகமும் இல்லை. அதே மாதிரி இந்த மிதுன ராசிக்கு வந்து கடந்த 26/12/2020 அன்றிலிருந்து அஷ்டமச்சனி ஆரம்பிச்சிருக்கு. இந்த அஷ்டமச்சனி இருக்கிறதுனால என்ன அப்படின்னா, இந்த கடந்த 6 காலமாகவே வந்து மிதுன ராசிக்கு வந்து நீங்கள் என்ன தொழில் பார்க்குறீங்களோ தொழிலில் வந்து டார்ச்சர் இருக்குது, பிரச்சனை இருக்குது, தொந்தரவு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை வந்து இருக்குது. ஏற்கனவே தனியார் நிறுவனத்தில் அல்லது அரசாங்க நிறுவனத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்களோ அந்த வேலையில் வந்து ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்குது, அதாவது டார்ச்சர் இருக்குது, பிரச்சனை இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது, தொந்தரவுகள் இருக்குது, அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை இருக்குது. இன்னும் 2 காலத்துக்கு, அதாவது 2023 வரைக்குமே வந்து வாக்கிய பஞ்சாங்கப்படி இந்த மிதுன ராசிக்கு வந்து அஷ்டமச்சனி இருக்குது. அப்போ அந்த இன்னும் 2 வருஷத்துக்கு வந்து மிதுன ராசிக்கு வந்து அஷ்டமச்சனி இருக்கிறதுனால நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்களோ தொழில் வந்து பிரச்சனை இருக்கும், தேவையில்லா பிரச்சனைகள், வம்பு வழக்கு, சண்டை சச்சரவு, வீட்டில் பிரச்சனை, கணவன் அல்லது மனைவிக்குள்ளே பிரச்சனை, உறவினர்கள் மூலமாக பிரச்சனை, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்து இன்னும் 2 இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்குது. இருந்தாலும் இந்த ஆவணி மாதம் வந்து ராசிநாதன் புதன் வந்து தைரிய வீரிய ஸ்தானத்தில் வந்து, அதாவது 3rd இடத்துல வந்து புதனோட சூரியனோட சேர்ந்து புதன் இருக்கிறதுனாலையும் குரு பார்வையில் இருக்கிறதுனாலையும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல சிறப்பான யோகமான மாதமாக இருக்கும். அப்போ நீங்கள் இருக்கிற காரியம் எல்லாமே வந்து வெற்றியாகும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்து இருக்குது. நீங்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு ஒரு வெற்றி வகையை சூடக்கூடிய மாதமாக அந்த ஆவணி மாதம் இருக்கும் அப்படிங்கிறத வந்து சந்தேகம் இல்லைங்க. அதே மாதிரி ராசிக்கு 9 இடத்துல வந்து குரு பவன் இருக்கிறார். இந்த ராசிக்கு 9 குரு பவன் இருக்கிறதுனால என்ன அப்படின்னா, எப்பவுமே வந்து இந்த ராசிக்கு 2, 5, 7, 9, 11 போன்ற இடங்களில் குரு பவன் இருக்கிறது வந்து ஒரு நல்ல சிறப்பான யோகமான காலம். அப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மிதுன ராசிக்கு வந்து அஷ்டமச்சனி வந்து இருந்தால் கூட இந்த ராசிக்கு 9 குரு பவன் இருக்கிறதுனால எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தால் கூட, தடைகள் வந்தாலும் அந்த தடைகள் பிரச்சனைகள் இதெல்லாம் தாண்டி நீங்கள் ஒரு நல்ல ஒரு வெற்றி வகை சூடக்கூடிய மாதமாக இந்த ஆவணி மாதம் இருக்கும் அப்படிங்கிறது வந்து ஒன்றும் சந்தேகம் இல்லைங்க. அதாவது 17/8/2021 முதல் 17/9/2021 வரைக்கும் அந்த ஒரு மாதத்துக்கான ராசி பலனை வந்து நான் இப்போ சொல்லிகிட்டு இருக்கேன். அப்போ இந்த ராசிக்கு 9 இருக்கிற குரு பவன் வந்து ராசியை வந்து பார்க்குறார், அதாவது மிதுன ராசியை வந்து குரு பவன் இப்போ பார்த்துட்டு இருக்கிறார். அப்போ ராசிநாதன் வந்து ராசிக்கு 3rd இடத்துல வலுவாக இருக்கிறதுனாலையும் ராசியை வந்து குரு பவன் பார்க்கறதுனாலையும் எந்த ஒரு காரியத்தையும் வந்து நீங்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு தைரியமாக செயல்பட்டு ஒரு வெற்றி வகை சூடக்கூடிய மாதமாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து சந்தேகம் இல்லை. அதேமாதிரி ராசிக்கு 4th வீட்டில் வந்து சுக்கரன் வந்து இருக்கிறார். அதாவது மிதுன ராசிக்கு யோகாதிபதியான சுக்கரன் வந்து ராசிக்கு 4rd இடத்துல வந்து இருக்கிறார். அப்போ அந்த பூர்வீக சொத்தில் இருக்கிற பிரச்சனைகள், வம்பு வழக்கு, சண்டை சச்சரவு இதெல்லாம் வந்து சரியாகி ஒரு சுமூகமான சூழ்நிலை உருவாகும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்குது. சுக்கரன் வந்து 4th இடத்துல நீசமாக இருக்கிறார். சுக்கரன் வந்து நீசமாக இருந்தால் கூட அந்த வீட்டுக்குடைய புதன் வந்து குரு பார்வையில் இருக்கிறதுனால இந்த சுக்கரன் வந்து நீசமாக இருக்கிறதுனால இருக்கக்கூடிய கெடுபலங்கள் மாதிரி ஒரு நல்ல பலங்கள் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆவணி மாதம் இருக்குங்க. அப்போ இதுவரைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்குலாம் வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்து தாவணி மாதம் இருக்குது. அதாவது ராசிக்கு 9 இருக்கிற குரு பவன் வந்து ராசிக்கு 5th வீட்டை பார்க்குறார். ராசிக்கு 5th இடம் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா,
ராசிக்கு ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது என்னென்னா குழந்தை பாக்கியம், அதாவது பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம், குழந்தை பாக்கியத்தை வந்து குறிக்கக்கூடிய இடம்தான் வந்து இந்த ஐந்தாம் இடம். இந்த ஐந்தாம் வீட்டை வந்து குருபகவான் பார்க்கறதுனால ஏற்கனவே திருமணம் ஆகி குழந்தை பாக்கியம் லேட் ஆகிக்கிட்டவங்களுக்கு வந்து இருக்கிறவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்து இருக்குது. அதே மாதிரி ராசிக்கு ஆறாம் இடத்துல வந்து சந்திரன் வாக்குஸ்தானம், தனஸ்தானம், குடும்பஸ்தானத்துக்குடைய சந்திரன் வந்து நீசமாக இருக்கிறார், அங்கே கேதோட சேர்ந்து இருக்கிறார். ஆனால் அந்த வீட்டுக்குடைய செவ்வாய் வந்து குரு பார்வையில் இருக்கிறதுனால வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவதன் மூலமாக வந்து பணம் விரயம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ சுப விரயங்கள் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு இருக்கிறது மிதுன ராசிக்கு. அப்போ வீட்டுக்கு தேவையான பொருட்கள், வீட்டுக்கு தேவையான செலவுகள் வந்து அதன் மூலமாக வந்து பணம் செலவாகும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்து இருக்குது. அதே மாதிரி சந்திரன் தாய்க்காரன் சந்திரன் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால மிதுன ராசிக்குரிய தாயார் மிதுன ராசிக்காரங்களோட அம்மாவுக்கு வந்து அடிக்கடி வைத்திய செலவு, ஆஸ்பத்திரி செலவு இதெல்லாம் வரும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்குங்க. அதே மாதிரி ராசிக்கு எட்டாம் இடத்துல வந்து சனி பகவான் ஆட்சியாக இருக்கிறார், அவர் ஒன்பதாம் வீட்டுக்குரிய கிரகமும் ஆகிறார். அப்போ ஒன்பதாம் வீட்டில் வந்து குரு பகவான் இருக்கிறதுனாலையும் பாக்கியஸ்தானம் வந்து வலுவாக இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான பாக்கியங்கள் அனைத்தும் வந்து தடையில்லாமல் கிடைக்கும் அப்படிங்கிற வந்து எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அப்போ நல்ல பலன் கெட்ட பலன் இரண்டுமே கலந்து நடக்கக்கூடிய மாதமாக இந்த ஆவணி மாதம் இருக்கும். இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்து அசமச்சினி இருக்கிறதுனால வெள்ளிக்கிழமை தோறும் விநாயகர் கோயிலில் வந்து இரண்டு நெய்தீபம் போடுவதன் மூலமாகவும் அதே மாதிரி இந்த ஆஞ்சநேயர் கோயிலில் வந்து சனிக்கிழமை இரண்டு நல்லெண்ணெய் தீபம் போடுவதன் மூலமாகவும் வந்து இந்த அஷ்டமச்சனியோட பாதிப்பு வந்து குறைஞ்சு எதிர்காலத்தில் வந்து ஒரு நல்ல பலன்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்குது. தொடர்ந்து என்னோடய சேனலை வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க. நான் இது மாதிரி வந்து 12 ராசிக்குமே வந்து நான் வீடியோ போடுறதா இருக்கேன். இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு வந்து பெறாத கொடுத்து கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து என்னோடய சேனலை வந்து பார்த்துக்கிட்டே வாங்க. நன்றி, வணக்கம், நன்றி.